بسم الله الرحمن الرحيم. இந்த தஜ்ஜாலுடைய முடிவு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தால் தான் ஏற்படும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையை இப்போது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மனிதன் வந்து ஒரு 60 வருஷம் 100 வருஷம் வாழ்றான்னு சொன்னா நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளும். ஒரு மனிதர் வந்து பல 1000 வருடங்களாக இறந்து போகாம உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் அப்படித்தான். இன்னைக்கு வந்து 2000 வருஷத்துக்கு மேலேயாவது, அப்ப 2000 வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த ஒருவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இது நடைமுறையில இது நடைமுறைக்கு மாத்தமா இருக்கிறதுனால நமக்கு சில சந்தேகங்கள் வரும். என்ன சந்தேகம்? எப்படி சாப்பிடுவாரு? ஒவ்வொரு மனுஷன் மூத்தா தானே போகணும். இது என்ன இயற்கைக்கு மாத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வரும். அப்படிப்பட்ட சந்தேகங்களை இங்கேயும் சில பேர் மார்க்கத்தை அறியாத சில பேர் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது வந்து அடிப்படை இல்லாது. என்ன கேட்டா ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவருடைய மரணம் மட்டும் இல்ல, பிறப்பே அப்படி பார்த்தா சந்தேகத்துக்குரியதான். வெறுமனே அறிவு மட்டும் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தகப்பன் இல்லாம பிறக்கிறார். தகப்பன் இல்லாம யாரும் பிறக்க முடியாது. இந்த நவீன யுகத்துல வேணா குளோனிங்க அது இதுன்னு ஏதோ ஒண்ணுல வந்து பிறக்க வைக்க முடியும். அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், அப்பதான் நம்புவோம். அந்த காலத்தில் வந்துகிட்டு தந்தை இல்லாமல் ஒருவர் பிறக்கிறார் என்பதை வந்து திருமறை குரானே அதை சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது எப்படின்னு கேட்க மாட்டேங்கிறோம். ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் விதிவிலக்கம் நடத்துவான். சிலருக்கு வந்து தாய் தந்தையை வச்சு பிறக்க செய்யற அல்லாஹ் வந்து தாய் தந்தை இல்லாம ஆதம படைச்சு இல்லையா, அதை விட பெரிய விஷயமா இது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நம்பிக்கிறோம். அப்ப ஈசா நபியுடைய பிறப்பு எப்படி அதிசயமாக இருக்கிறதோ அதே மாதிரி குழந்தையில அவர் பேசுறாரு. குழந்தையா இருக்கும் பொழுதே அல்லாஹ் வந்து அவரை நபியாகிட்டான். குழந்தையில யாரும் நபியா இருக்க முடியுமா? பிறந்தவனும் குழந்தையா மட்டும் அவர் இருக்கல. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, என்னமா அந்த மாதிரி நல்ல பொம்பளையா இருந்தியா, இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டு வந்துட்டிய அப்படின்னு. அஷாரத்து இலகி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல, இந்த பிள்ளைய கையை நீட்டினாங்க. இப்படி அஷாரத்து இலகி கையை நீட்டினார்கள். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு கைபனு கல்லிமும் மண்கானபில் மகதி சபியா, இந்த தொட்டில குழந்தையா இருக்கிறவர்கள் நாங்க எப்படி பேச முடியும் கேக்குறாங்க. அப்ப சொல்லி வாயமுறவுக்குள்ள குழந்தை பேசுது. குரான் தான் சொல்லுது, காலை இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், ஒஜாலினி நபியா, என்ன நபியா ஆக்கியிருக்கிறான். குழந்தையா இருக்கும்போதே, குழந்தையா இருக்கும்போதே வேதத்தை தந்திருக்கிறான், நபியா ஆக்கியிருக்கிறான் என்று ஈசா நபி பேசினார்கள்ங்கிறோம். இது நடைமுறையில உள்ளதா? உங்க வீட்டுல எங்க வீட்லயும் நடக்கிறதா? நடக்கிறது இல்ல. அல்லாஹ் அதிசயமா அவரை வந்து பிறக்க வச்சதும் அதிசயம், அவரை குழந்தையில பேச வச்சதும் அதிசயம், அவரை நபிங்கிற அந்த தகுதியை கொடுத்ததும் அந்த குழந்தை பருவத்திலேயே அது அதிசயம். இப்படியான அதிசயங்களுக்கு உள்ளான ஈசா நபி அவர்களை அவர்கள் வந்து இன்னைக்கு அதிசயமா கொஞ்ச நாளைக்கு நீண்ட காலம் வாழ்ந்து வாழ்வார்கள் என்பது ஒரு முரண் கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இப்படிங்கிற வசனத்தை வச்சுக்கிட்டு சில பேர் இதுக்கு முரண்டு சொல்லுவாங்க. ஈசா நபி மரணிக்க மாட்டார்னு முடிஞ்சிடணும், லேட்டா மரணிக்க போற அவ்வளவுதான். ஈசா நபி மரணத்தை சுவைப்பார், மரணத்தை சுவைப்பார் என்பதுல யாருக்கு விதிவிலக்கு இல்லை. ஈசா நபி உள்பட அவர் கொஞ்சம் லேட்டா சுவைப்பார். அதனால ஈசா நபி வந்து இருக்கிறார்கள் என்று இனிமே தான் வருவார்கள் என்று குரான் சொல்லுமையானால், ஹதீஸ் சொல்லுமையானால், அது ஆதாரப்பூர்வமா இருக்குமையானால், அது அப்படியே நம்புவதுதான் மூமினுடைய பண்பு. அதுக்கு பேர் தான் ஈமான். அல்லாஹ் சொன்னால் நம்ப மாட்டேன்னா வெளியே போய் நின்று நம்பாம இருக்க வேண்டியதான். இந்த வட்டத்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான், நம்ப வேண்டியதான். எங்க சொல்றான்? திருமறை குரான்ல இருக்குது. இதுக்கு வந்து ஹதீசுகளை வச்சுதான் ஈசா நபியுடைய அந்த வருகையை நம்ம நிரூபிக்க வேண்டியதில்ல. குரான்லயே அவர் வந்து இறுதி நாள்ல வருவாருங்கிற தெளிவா இல்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? நீங்க சூரத்து நிசாவுல 4வது சூராவுல 157, 158 அதுல உச்சகட்டமா 159 இந்த 3 வசனங்கள் இவள் படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி அவர்கள் உன்னமும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு விளங்கும். அதுல என்ன சொல்றான்? கவுலியும் இன்னா கத்தல் நல் மசீஹ ஈசபன மரியம ரசூலல்லா, அல்லாவின் தூதராகிய மரியமுடைய மகனாகிய மசீஹாகிய ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம் என்று யகூதிகள் சொன்ன காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறான். ஒமா கத்தலூஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை. ஒமா சலபூஹு, அவரை சிலுவையிலும் அறையவில்லை. வலாக்கின் சுப்பிகளகும், ஆயினும் அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது அறிஞ்ச மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க.
யார் இதிலே மாறுபட்ட கருத்து கொள்கிறார்களோ அவர்கள் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். இதுல மாறுபட்ட கருத்துங்கிறவங்க கொல்லப்பட்டாருங்கிறது தான். அவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறார்கள். மாலகும் பிஹீமின் அல்மின், அவர்களுக்கு எந்த விதமான திட்டவட்டமான அறிவும் இது பற்றி கிடையாது. இல்லத்திபா அல்லி, வெறும் ஊகங்களை பின்பற்றுவதை தவிர திட்டவட்டமான இதுக்கு மாத்து கருத்து சொல்றவனுக்கு அறிவு இல்லைங்கிறாள். அவர் கொள்ளல, சிலுவையில் அறையல, குன்றார்கள் என்றோ சிலுவையில் அறிஞ்சார்கள் என்று யார் சொல்லுகிறானோ அவன் ஊகத்தை பின்பற்றானே தவிர அவனுக்கு திட்டவட்டமான அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒமா கதலுஹு யக்கீனா, நிச்சயமாக அவரை கொள்ளவே இல்லை. 457 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கொள்ளலேன்னு நிறுத்தினாலும் பரவாயில்ல. பல் ரஃபாஹுல்லா, மாறாக அவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். உயர்த்தி கொண்டான் அந்த சில உயர்த்தினான் விளங்கிற கூடாதுங்களுக்காக வேண்டி இலைகி தன்னளவில் உயர்த்தி கொண்டான். பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அவரை தன்னளவில் அல்லாஹ் வந்து உயர்த்தி கொண்டான். தன்னளவில் எப்படி உயர்த்த முடியும் என்று கேட்டால், கானல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவன், தன்னளவில் அவன் மிகைத்தவன், எதையும் செய்வான், எதையும் செய்யக்கூடியவனா இருக்கிறதுனால அவன் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று சொல்றான். கொள்ளல, கொள்ள வந்தாங்க, கொழும்பி போயிட்டாங்க, அவரை தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். இது 158வது ஹதீஸ் ஈசா நபியை பத்தி. அதோடு நிக்கல, அப்புறம் பாருங்க, 159 அகலில் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் யாராக இருந்தாலும் அவர் மரணிப்பதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். மரணிக்கலன்றதும் அந்த வார்த்தை சொல்ல முடியும். அவர் மரணிப்பதற்கு முன்னால் நம்புவார்கள், அவர் என்ன மரணிக்கல, இனிமேதான் மரணிக்க போறாரு, மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்பிடுவாங்க. இப்போதைக்கு நம்பாம இருக்கிறவர்களும் கூட அவர் மரணத்திற்கு முன்னால் நம்புவார்கள் என்று சொன்னா மரணித்த ஆளை பற்றி இப்படி சொல்ல முடியுமா? நேற்றே மரணித்து இருந்தால் அவர் மரணிப்பதற்கு முன்னே நம்புவார்கள் சொல்ல முடியுமா? மரணிச்சிட்டார, மரணிப்பதற்கு முன்னால் நம்புவார்கள் சொல்லி ஈசா நபி அவர்கள், அவர்கள் இவங்க சொல்ற மாதிரி கொல்லப்படவும் இல்லை, இறந்து போகவும் இல்லை, அவருடைய கபர் காஷ்மீர்லையும் இல்ல, பலஸ்தீனத்திலையும் இல்ல, எல்லாம் கப்சாங்கிறது திருமறை குரான் மூலமா சந்தேகத்துக்கு இடமில்லாம புரிவாகுது. அது மட்டும் இல்லாம திருக்குறான்ல 43வது சூரா சூரத்து ஜுஹ்ருஃப் சூராவுல 61வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா நபி அவர்கள், இன்னும் அவர் அவர்னா அதுக்கு முந்தின வசனத்தில் ஈசா நபியை பத்தி பேசிருக்குது. ஈசா நபி அவர்கள் கியாமத்து நாளுடைய அடையாளமாக இருக்கிறார். கியாமத்து நாள் அடையாளம், அவர் மூத்தா போயிட்டார்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தைய மூத்தா போயிருந்தார் சொன்னா அவரை போய் கியாமத்து நாள் அடையாளம் சொல்லுவானா? அப்ப நபி ஸல்லல்லாஹு பிந்தி ஒருக்கு அவர் வர இருந்தால்தான் அவரை கியாமத்து நாள் அடையாளம் என்று சொன்னது வந்து உண்மையாக முடியும். அப்ப ஈசா நபி அவர்கள் வருவார்கள் என்று ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அது இந்த குரானுடைய வசனத்தை ஒட்டி இதுல விளங்காத உண்மைகளையும் சேர்த்து விளங்க வைக்கக்கூடிய விளக்கமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் நம்ப வேண்டும், ஈசா நபி சிலுவையிலும் அறையப்படவில்லை, கொல்லப்படவும் இல்லை, இன்றைய தேதி வரை இயற்கையாக கூட மரணமடையவும் இல்லை. அவர் எப்படி அங்க சோறு திம்பார், அவர் எப்படி இங்க கஞ்சி குடிப்பார் என்றெல்லாம் கேட்டால் அது அல்லாஹ்வோடு போட்டி போடக்கூடிய பேச்சு. அல்லாஹ் நாடுனா எப்படி வேண்டாலும் யாரையும் வாழ வைக்குவான், அது வந்து நம்ம அதை பத்தி பேச இயலாது. சரி, இது வந்து குரான்ல உள்ளது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்னு இருக்குத, வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமு ஸாஅத்து, கியாமத்து நாள் வராது, ஹத்தா யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம் ஹகமன் முக்ஸிதன், நீதி செலுத்தக்கூடிய ஒரு நடுவராக நீதிமானாக ஈசா நபி உங்களிடத்தில் இறங்காதவரை கியாம நாள் வரவே வராது என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்கிற சில காரியங்களை எல்லாம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் முக்கியமா? எலவுல் ஜிசியா, ஜிசியா என்ற வரியை அவர் தள்ளுபடி செய்வார், பணம் அதிகமாக அவர் காலத்தில் வந்து பெருக்கெடுத்து ஓடும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்ல, ஜிசியா எப்ப தள்ளுபடி ஆகும் கேட்டா எல்லாரும் ஒரே கொள்கையில வந்துருமோ ஜிசியாவுக்கு வேலை இல்லை, எல்லாம் அவர் வந்த உடனே எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரியான கருத்துப்பட சைஹுல் புகாரியில 3449, 3448, 2476 ஆகிய ஹதீசுகள் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஈசா நபி வந்த பிறகு அன்னைக்கு ஏற்படுற நம்பிக்கைக்கு நிகரா ஒரு நம்பிக்கை உலகத்தில் எந்த காலத்திலும் ஏற்படாது. ஏன்? கன்ஃபார்ம் ஆகுதுல, ஒரு மனிதர் வந்து இறங்கி வந்துட்டார்னு சொன்னா அப்ப கன்ஃபார்மா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாம ஆயிருமா. ஈசா நபி வந்த பிறகு என்ன ஆகும் கேட்டா, ஹத்தா தக்கூன சஜிதத்துல் வாஹிதா ஹைரம் என துன்யா உமாஃபிகா, ஒரே ஒரு சஜிதா இந்த உலகம் உலகத்தில் உள்ளதெல்லாம் சிறந்ததா தோன்றும். அப்ப எது பெருசா தெரியும்னா, போன உலகம் ஒரு சஜிதாக்கு நிகராவமாடா என்று பேசுவானா?
அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து கூடுதலாக அவர் இறங்கின பிறகு வலுப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சஹீஹுல் புகாரி 3448 இருக்கிறது. நீங்க பாக்குறீங்க. அது மாத்திரம் இல்லாம ஈசா நபி வரும் பொழுது என்ன ஆகும் கேட்டா, வள ததுக பண்ண ஷஹனா ஒத்த பாகுலு ஒத்த ஹாசுது, பொறாமே போட்டி சண்டை சச்சரவு எல்லாம் வழிவிட்டு போயிரும், எல்லாம் அப்படி தங்க பவுன்களாக மாறிவிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து சஹீஹ் முஸ்லீம்ல 221 ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். சரி, இது வந்து எங்க வருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு கேட்டா, எங்க இறங்குவாங்கன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது வந்து திமிஸ்க்ல. திமிஸ்க்னா டமாஸ்கஸ். இப்ப டமாஸ்கஸ் இல்லையா, அந்த டமாஸ்கஸ் ஊர்ல ஒரு வெள்ளை மனாராவுல வெள்ளை கோபுரத்தில் வந்து இறங்குவாங்க. எப்படி இறங்குவாங்கன்னு கேட்டா, குங்குமப்பூ நிறத்தில் ஒரு மேலாடை ஒரு கீழாடை, மேல சட்டையோ ஏதோ ஒரு ஆடை, கீழே ஒரு வேஷ்டியோ கவிழியோ ஏதோ ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, ரெண்டு ஆடையுமே குங்குமப்பூ நிறத்தில் அமைந்திருக்கும். அதை அணிந்தவர்களாக இரண்டு வானவர்களுடைய சிறகுகளின் மீது கைகளை வைத்தவர்களாக அந்த வெள்ளை மினாராவில் வந்து இறங்குவார்கள். உயர்ந்த அல்லாஹ் உயர்த்தி கொண்ட ஈசா நபி அவர்கள் இங்க வந்து இறங்குவார்கள். டமாஸ்கஸ் எல்லாம் இறங்குறாங்க, திமிஷ்கில திமிஷ்குங்கிற ஊர்ல இறங்குறாங்க. இப்போ அந்த நகரம் இருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம். அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து தலை அப்படி தலை அசைத்தார்னு சொன்னா தண்ணீர் சொட்டும். அப்படி குளிச்சுட்டு வருவார், குளிச்ச மாதிரி நெசிங்க அந்த மாதிரி சுட்டும். அதே மாதிரி வந்து இப்படி தலையை தூக்குனார்னு சொன்னா முத்துக்களை போல அந்த தண்ணீர்கள் சிதறும் என்ற அளவுக்கு அந்த ஈரத்தலையோட குளிச்ச மாதிரியான ஒரு மேனியோட அவங்க வந்து ரெண்டு வானவர்கள் புடைசூழ ரெண்டு வானவர்கள் தோல்ல கை வைத்து இறங்குவார்கள் என்று முஸ்லிம்களையும் திருமதியிலையும் இன்னும் பல ஹதீஸ் நூல்கள்லையும் இதை நம்ம பார்க்கிறோம். ஈசா நபி அவர்கள் இறங்குறாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னு நீங்க பார்க்கணும். ஈசா நபி அவர்கள் இறங்கின உடனே எப்படி இந்த உலகம் எல்லாம் ஒரு அணிக்கு வரும், எப்படி ஒரு கொள்கைக்கு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தே வரலையே, அதுக்கு முந்தி ஈசா நபி வந்தாங்களே, ஏற்கனவே ஒரு அப்பவும் வரலையே, ஏற்கனவே ஈசா நபி வந்தாங்களே, அப்ப எத்தனை பேர் சில சீடர்கள் தானே ஏத்துக்கிட்டாங்க, பெரும்பாலானவங்க ஏத்துக்கலையே. அவர் அந்த முதல்வருக்கா வந்துட்டு போயிருக்காரு, அப்பவும் வரல, அப்ப சும்மா வரல. எக்கச்சக்கமான அதிசயங்கள், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது என்ன, பறவையை செஞ்சு பறக்க விடுறது என்ன, நோய்களை தீக்கிறது என்ன, உணவு வாணியிலிருந்து பெற்று கொடுக்கிறது என்ன, இப்படி நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தியிருந்தும் கூட ஏற்கனவே ஈசா நபி வரும்பொழுது அந்த சமுதாயம் கூட எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு இன்னொரு தடவை வரும்பொழுது எப்படி உலகம் முழுசும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு கேட்டா, அது ஒரு ஆச்சரியமே இல்லை. இந்த யுகத்தில் ஒரு காலத்தில் வேண்டால் இது ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கலாம், இந்த காலத்தில் வானிலிருந்து ஒரு மனிதன் வந்து இறங்கினா எந்த விமானம் இல்லாம ஒரு சாதனம் இல்லாம அப்படி வந்தா எங்கேயோ வரும்பொழுதே உலகத்தினுடைய சேட்டலைட்டுகளாம் தெரிஞ்சு போயிடும். என்னமோ இறங்கிட்டு இருக்குதுப்பா கருப்பா அப்படின்ட்டு அவரை வந்து குங்குமப்பு கலர்ல போட்டிருக்கனால அது ஒரு நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கலர் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு கலர்ல இன்னமும் ஒரு ஆள் ஆழ போட்டு இறங்கிட்டு இருக்காருன்னு உலகம்லாம் என்ன செய்யுமா, அவ்வளவு உலகத்து கேமரா அங்கதான் இருக்கப்போம், உலகத்துடைய கேமரா முழுசும் அதை நோக்கி திரும்பிடும். அப்ப இறங்க இறங்க அந்த ஸ்கைலா புழுவும் போது நம்ம உட்கார்ந்து வீட்டுல உட்காந்து பார்த்தோமே, அதையெல்லாம் தாண்டி உலகத்தினுடைய அத்தனை சேட்டலைட்டுகளும் அத்தனை கேமராக்களும் அவ்வளவு பேருடைய கவனமும் ராத்திரி பகல தூங்க மாட்டாங்க, அது இறங்க புத்தமும் குதிக்கிறது இல்ல, அப்படியே மெதுவா எந்த ஒரு கருவியும் இல்லாம விமானம் இல்லாம ஒண்ணும் இல்லாம ராக்கெட் இல்லாம அப்படி இப்படி மலக்குகளுக்கு அது பேச்சு மலக்கு கொண்டு வராங்க, புத்துன்னு போடல அதையும் பாத்துக்கணும், நீங்க புத்துன்னு போட்டு வந்து விழுந்துருவாருன்னா மலக்குடைய சிறகுல என்ன தாங்கிக்கிட்டு வர்றாங்க, அப்படியே சிறகுல கை வைத்தவராக வருவார் சொன்னா, அப்ப தாங்கி கொண்டவர்களாக வரும்பொழுது உலகம் எல்லாம் பார்க்கும். இது கண்டிப்பா இது வந்து குர்ஆன்ல சொன்ன அந்த உண்மைதான், கண்டிப்பா இது முகமது நபி சொன்ன உண்மைதான் சொல்லி உலகத்துக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இது யாரும் இது நம்ம மட்டும்தான் இது சொல்றோம், இத வந்து ஈசா நபியை நம்பக்கூடிய மத்தவங்க எல்லாம் கூட முத்த போயிட்டு சொல்றாங்களே தவிர அவர் வந்து இப்ப வருவார்னு சொல்லல. அப்ப இந்த மாதிரி வருவார் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பா மரியமுடைய மகன் ஈசாதான் என்பது உலகத்துக்கெல்லாம் அதிசயம் அப்படி தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்ச உடனே உலகம் முழுசு அவர் வந்து ஒரு சொல்லி சொன்னா போதுமேங்க, ஒரு அவர் பேசுற பேச்சு உலகத்தில் அத்தனை டிவிலையும் ஒரே செகண்ட்ல ஒளிபரப்பாங்க. வீட்டுல உட்காந்து பாப்போமே, நம்ம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஈசா நபி இறங்குற டமாஸ்கஸுக்கும் போயிடும் கேமரா,
அங்கிருந்து மேல இறங்குறது வந்துரு, வெள்ள மணாவில் இறங்குறது, முத்துக்கள் தெரியும், எல்லாரும் பாப்பாங்களாம் முத்துக்கள் தெரியுமா எப்படி எல்லாருக்கும் தெரியும். டமாஸ்கத்தில் உள்ள பொய்ய கூட சொல்லிட்டு போயிடலாமே, அவர் வரக்கூடிய காலத்துல முடியாது. டமாஸ்கத்துல இருந்து ஒருத்தன் பொய்யா வந்து இறங்கிட்டார்னு சொல்லி இந்த மணா வளப்புதான் இறங்கினார் ஒரு ஆளை காட்டலாம் வேணும்னா அங்க ஒரு திட்டம் போட்டு அதெல்லாம் நடக்காது. அவர் வரக்கூடிய காலத்துல வந்து அப்படி வந்தா எப்ப எங்க முதல்ல தகவல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு குருவி பிறந்தா கண்டுபிடிச்சு போறான், ஒரு காக்கா பிறந்தா கண்டுபிடிச்சு போறான், அங்கிருந்து சின்ன ஒரு அந்த விண்கற்கள் இப்ப கொஞ்ச நாளைக்கு வந்து முன்னாடி விண்கற்கள் மழை பொழிஞ்சான் அதை கண்டுபிடிச்சிட்டு திருவிழா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். சின்ன கல்லு அப்ப சின்ன சின்ன கற்களையும் அவன் பாக்குறான்னு சொன்னா ஒரு மனிதன் வரும்பொழுது அது கிட்ட நெருங்க 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 அதை பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா அவர் வேத்து வழியுது பாருங்க, மனிதன்கிற முறையில அவர் காத்து இல்லாத மண்ணெல்லாம் தாண்டிதான் வர்றாரு. அது மாதிரி ஒரு நெருக்கடியில வந்து நிக்கையில வந்து மூச்சு தணறனா வட்டிக்குதான் அவர் வந்து இறங்குறாரு. அப்படி வட்டியுமா வேறு வந்து குளிச்சுட்டு வந்த மாதிரி சிதறுங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அறிவியலுக்கு அப்படி ஒத்த மாதிரியான முறையில வரும்பொழுது அது வந்து நம்புறது பெரிய கஷ்டமே இருக்காது. எல்லாம் அப்படி ஓகே நீங்க சொன்னா சரிதான் கரெக்டான மார்க்கம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அது ஒண்ணு போதுமே ப்ரூஃபு. அதுதான் உலகம் பூரா அத்தனை எதிர்பார்த்தான். தூதர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் வானத்திலிருந்து அவன் தந்தன்னு கேட்டான். அவன் எதிர்பார்த்தது என்ன? ஒவ்வொரு தூதரும் போய் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது நீ என்னையா இங்கதானே பிறந்த வானத்திலிருந்து வந்த வந்துட்ட வானத்திலிருந்து பெரிய சொல்றான் பணம்பிதான் அவனு. அப்ப எதை வந்து கேட்டு கிண்டல் பண்ணாங்களோ அந்த கேள்விய அவன் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கும் பொழுது எல்லாருமே நம்பிக்கிறான் கண்டிப்பா இவன் வந்து இறைவன் அனுப்பப்பட்டவர் தான் உண்மையான மார்க்கம் தான் அதை நம்பிக்கிறான். இது வந்து அவர் இறங்கக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ்